ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழின் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா கபாப். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ வந்து மட்டன் சுக்கா கபாப் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ் மசாலா ஏன் ஆட் பண்ணுறோன்னா, ஒரு புளிப்புத்தன்மை வந்து அது கிடைக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றி அது நல்லா காஞ்ச பிறகு இந்த மட்டன் வந்து இதில் வந்து நல்லா அப்படியே போட்டு விடுங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நம்ம மட்டனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது நல்லா சீக்கிரமாகவே வெந்து ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வீட்டில். இது தனியாகவும் சாப்பிடலாம், சாதத்துக்கு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல கலர் மாறிட்டு நல்லாவாக வறுந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.